உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இவர்கள் வந்து சிறப்பு உதவித்தொகை பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் தான். ஆனால் அனைத்து தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த வாய்ப்பினை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சிறப்பு உதவித்தொகை பெறுவதற்கு இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கு என்னென்ன எலிஜிபிள், இதற்கு எவ்வளவு சிறப்பு உதவித்தொகை இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு உதவித்தொகை பெறுவதற்கு வந்து மூன்று வகையாக அந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அளவில் பதக்கங்கள் வெல்ல ஊக்குவிக்கும் திட்டம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்டம். ஸோ இப்படியாக மூன்று வகையாக வந்து இந்த திட்டத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியவங்களில் யார் யார் சிறப்பு உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியானவர்கள், அதற்கு எப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்ப்போம். தலை சிறந்த விளையாட்டு வீரருக்கான சிறப்பு உதவித்தொகை இதில் வந்து எதெல்லாம் உட்படும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகள் மட்டுமே தான் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கிரிக்கெட்டு இப்படியான சில விடயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இதில் வராது. ஒலிம்பிக்கில் எந்தெந்த விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்குதோ ஸோ அந்த விளையாட்டு சார்ந்ததுக்கு மட்டும்தான் இந்த தலை சிறந்த விளையாட்டுக்கான சிறப்பு உதவித்தொகை கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் யாருங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் எல்லாருமே விண்ணப்பிங்க. ஸோ அது யாருங்கிறத வந்து அப்புறம் அவங்க முடிவு பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதற்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு முறையாவது உலக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கடந்த 2 ஆண்டுகளில் ஒலிம்பிக்கு அல்லது உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வந்து முதல் 8 இடங்களில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் அல்லது இரட்டையர் பிரிவு போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் வந்து தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகுதி உடையவர்கள் வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்படி தலை சிறந்த விளையாட்டு வீரருக்கான திட்டத்தில் வந்து விண்ணப்பிப்பவருக்கு எவ்வளவு சிறப்பு உதவித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வந்து இதற்கு உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அளவில் பதக்கங்கள் வெல்ல ஊக்குவிக்கும் திட்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 50 நபர்கள் இருக்கணும், இதில் 5 மாற்றுத்திறனாளிகள் உட்பட கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான உதவித்தொகையில் வந்து காமனாக வந்து 5 பேருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பன்னாட்டு அளவிலான பதக்கங்கள் வெல்ல ஊக்குவிக்கும் திட்டத்தில் வந்து 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க, அதில் கட்டாயமாக 5 மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களால் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகளை வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கு அல்லது ஆசிய விளையாட்டுப் போட்டி அல்லது காமன்வெல்த் போட்டி வந்து தனிநபர் விளையாட்டு பிரிவில் பங்கேற்றிருக்க வேண்டும், ஸோ அது கட்டாயம். அடுத்து 2022 December 1 அன்று, ஸோ அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கணும், 23 வயசுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஸோ அப்போ இந்த காமன்வெல்த் போட்டியோடைய இந்த பன்னாட்டு அளவிலான பதக்கங்கள் வெளில ஊக்குவிக்கும் திட்டத்தில் வந்து வயது வந்து 23 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும்ங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதற்கான சிறப்பு உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது கேட்டகரியில் வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்டம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 நபருக்கு கிடைக்கும், இதில் வந்து 10 மாற்றுத்திறனாளிகள் வந்து கட்டாயம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது அப்போ 10 தானா 5 தானா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். இப்போ இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை, ஆனால் கட்டாயம் அந்த 10 கட்டாயம் 5 அப்படிங்கிறது தான் அதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு அமைப்புகளால் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் அல்லது வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வயசு இதில் கொடுத்துருக்காங்க. 2022 December 1 அன்று 20 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஸோ இதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சிறப்பு உதவித்தொகை எவ்வளவுன்னா 2 லட்சம் சரிங்களா. ஸோ இதற்கு விரும்பும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீராங்கனைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில், அதாவது நான் அந்த அந்த இணையதள முகவர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதன் மூலமாக கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை வந்து வருகின்ற 15 தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம்.
ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கி தேதி இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ இணையவழியில் மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அஞ்சல் வழியிலையோ அல்லது நேரடியாக கொண்டு போய் நீங்கள் விண்ணப்பங்களை வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்துருந்தாலும் அதை வந்து மீண்டும் இணையவழியிலே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இணையவழியில் வரும் விண்ணப்பங்களை தவிர பிற விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மேலும் விவரங்களுக்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் தகவல் மையத்தின வந்து காலை 10 மணி முதல் 5 மணி வரை மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதுதான் 95 14 00 00 77 7. ஸோ இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். எந்த மாவட்டமாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க, அவங்க தகவல் சொல்லுவாங்க. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் சென்ற முகவரியை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே போல தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஸோ இதற்கு தகுதி உள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து இந்த சிறப்பு உதவித்தொகை பெற December 15ஆம் தேதிக்குள்ளே இணையவழியில் விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. ஸோ இந்த பதிவை வந்து உங்கள் உறவுகள் அனைவருக்கும், அதாவது விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் அனைவருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பலருக்கும் வந்து ஒரு விளையாட்டு மேலே ஆர்வம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.